அதிகாரம் 2, வான் சிறப்பு, குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து பொழின்று உடற்றும் முப்பாட்டன் காலத்தில் மாதம் மும்மாறி பொழிந்த மழை மனமாறிப் போனதா, மடைமாற்றமானதா? மழை பொய்ப்பின் மண்ணின் ஜீவராசிகளெல்லாம் படும் இன்னல்களை பருவகாலங்களில் நாமே அனுபவித்து உணர்ந்திருக்கிறோம். புவி வெப்பமயமாதலின் விளைவு குறித்து இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது. இதனை அன்றைக்கே விளக்கிச் சொன்னது நமது மெய்ஞானம். வானம் பொய்க்காமல் குறித்த காலத்தில் மழை பெய்ய வேண்டுமென்றால் பருவநிலை மாறக்கூடாது. மாறாதிருக்க புவி வெப்பமடைதல் கூடாது. புவி வெப்பமாகாமல் இருக்க மரங்களை வளர்க்க வேண்டும், நீர்நிலைகளை பெருக்க வேண்டும். இதையெல்லாம் நன்குணர்ந்த நமது முன்னோர்கள் சாலையோரம் மரங்களை நட்டார்கள், ஆங்காங்கே குளங்களை வெட்டினார்கள், அணைகளை கட்டினார்கள். அகன்ற நீரால் சூழப்பட்ட பெருமைமிக்க உலகம் என்பதை விரிநீர் வியனுலகம் குறிக்கிறது. பரந்த நிலப்பரப்பை அதைவிட பெரிய கடல் நீர்பரப்பு சூழ்ந்து நின்றாலும் அதற்கு பசிப்பிணி போக்கும் ஆற்றல் இல்லை. மழை பொய்த்தால் சோலைவனமெல்லாம் பாலைவனமாய் மாறிப்போகும். பசி பஞ்சம் தலைவிரித்து ஆடி நிற்கும். உயிர்கள் உறும் இந்த பசி துன்பத்தை போக்கும் உலகோருக்கான அமிழ்தத்தை வான்மழை என்றார் வானுயர்ந்த வள்ளுவனார். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி.